அஜித் நடித்த துணிவு துணிவு படத்துக்கான செல்லா செல்லா வீடியோ சாங் வந்து வெளியாகியுள்ளது. இந்த செல்லா செல்லா வீடியோ சாங்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டன் சேனலில் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மகி திருமணி வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அதை பற்றி வந்து எனி சோஷியல் மீடியா ரிக்வெஸ்டிங் மீடியா ஃபேன்ஸு ஜெனரல் ஆடியன்ஸு அப்படி அதை பற்றியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து போட்டிருக்கிறது வந்து கோட் வேர்ட் அக்செப்டடு அஜித் 62 தான் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அஜித் 62 படத்துக்கான பூஜை வந்து அஜித் ஆஃபீஸில் வந்து பிப்ரவரி 20 வந்து போட்டதாக நியூஸ் வந்து வந்திருக்கு. அதில் வந்து அஜித் வந்து கலந்துக்கல அந்த பூஜையில். அதில் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் 2 வீக்கில் கூடவே டைட்டிலை வந்து வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. மார்ச் 2 வீக்குக்குள்ளே வந்து அஜித் 62 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கூட வந்து டைட்டிலில் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஷூட்டிங் வந்து மார்ச் 3 வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அஜித் 62 படத்துக்கான டைட்டிலை வந்து 3 டைட்டிலில் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த 3 டைட்டிலில் வந்து ஒரு டைட்டிலில் வந்து வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் வந்து அது வி டைட்டிலில் வந்து முதல் எழுத்து வி டைட்டிலில் வந்து இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அஜித் 62 படத்தில் வந்து வில்லன் ரோலில் அருண் விஜய் நடிக்கிறாரு, அருள்நிதி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாஸில் வந்து போயிட்டுருந்தது. அதுவும் வந்து வில்லன் ரோலில் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நடிக்கிறாங்க, அதுவும் வந்து வில்லன் ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து சிம்பு நடிக்கும் 10 தலைக்கான செகண்ட் சிங்கிளை வந்து கூடிய விரைவில் வந்து வெளியாக போயிடுது, வரும் விரைவில் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டில்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து மார்ச் 1 வீக்குக்குள்ளே வந்து வர வாய்ப்பு இருக்குது. 10 தலைக்கு வந்து ஆனந்த விகடன் கவரில் வந்து இந்த வீக்கில் வந்து வெளியாக போகிறது ஸ்டில்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 10 தலைக்கான ஸ்டில்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டில்ஸ் வந்து வருது அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி வந்து ஸ்டில்ஸ் வந்து இருக்கிறதுன்ட்டு 10 தலை ஸ்டில்ஸ் வந்து லோடிங் அப்படின்ற மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் டாடா படம் வந்து 10 நாட்களில் தமிழ்நாடு கிராஸு 11 கோடி ப்ளஸ்ஸு வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த படத்தில் வந்து கவின், அபர்ணா தாஸ் மற்றும் பலர் நடித்தாங்க. அருண் விஜய் நடிக்கும் அச்சம் என்பது இல்லையே இதுக்கான என்டையர் ஷூட்டிங் வந்து லண்டனில் வந்து ராப்பட் பண்ணிட்டாங்களாம். கண்டினியூஸாக வந்து 70 நாட்கள் வந்து நான்ஸ்டாப்பாக வந்து ஷூட்டிங் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த படத்தை வந்து சம்மரில் வந்து ரிலீஸ் வந்து பிளானிங் பண்ணுறாங்களாம். இந்த படத்தை வந்து ஜி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணுறாரு, ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணுறாங்க, அருண் விஜய் எமி ஜாக்சன் வந்து நடிக்கிறாங்க. ஷாருக்கான், தீபிகா படுகோன் நடித்த பதான் இந்த படம் ஜனவரி 25 வேர்ல்டு விட தேட்டருக்கில் வெளியானது. பதான் படம் வந்து 1000 கோடி வேர்ல்டு விட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதாக அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தி ஃபிலிமு ப்ரீச்சு 1000 கோடி வேர்ல்டு வைடு பேரியர் டூரிங் பாஸ் ஐ ஆஃப் ரிலீஸ் 1000 கோடி வேர்ல்டு வைடா 122.8 மில்லியன் வேர்ல்டு வைடு கிராஸு. இந்தியா 623 கோடி ஜிபிஓசி 516.92 கோடி என்பிஓசி ஓவர்சீஸு 377 கோடி ஜிபிஓசி 45.97 மில்லியன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த போஸ்டரில் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதான் படம் வந்து 1000 கோடி வந்து வேர்ல்டு விடா வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. பதான் படம் வந்து பிளாக்பஸ்டராக வந்து ஆனது. அதுக்கடுத்து வந்து துல்கர் சல்மான் நடிக்கும் கிங் ஆஃப் கோதா இதுக்கான ஷூட்டிங் வந்து ராபிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கிங் ஆஃப் கோதா இதுக்கான ஷூட்டிங் வந்து ராபிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாத அந்த படம் வந்து ஓணம் 2023 ரிலீஸ் ஆக போகிறது. பேன் இண்டியா படமாக மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா இந்தியத்தில் வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்து மலையாளம் படம், அந்த படம் பேன் இண்டியா படமாக வந்து வெளியாக போகிறது. இந்த படத்தில் துல்கர் சல்மான், ஐஸ்வர்ய லட்சுமி, பிரசன்னா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அபிலாஷ் ஜோஷி வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஷான் ராமன், ஜேக்ஸ் பிஜே வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ரைட்டர் வந்து அபிலாஷ் என் சந்திரன் ரைட்டரு. இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 இதுக்கான ரிலீஸ் வந்து சம்மர் 2024 வந்து வெளியாகிறது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து ஜெயம் ரவி நடிக்கும் அகிலன் இதுக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறதாக வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு.
இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. நானே கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் தசரா இதுக்கான நியூஸ் ஸ்டில் வந்து வெளியாகிறது. இந்த படம் வந்து மார்ச் 30ஆம் தேதி பேன் இண்டியா படமாக வந்து தியேட்டர்களில் வெளியாகிறது. தனுஷ் நடித்த வாத்தி படத்துக்கான வா வாத்தி தனுஷ் வெர்ஷனை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து ஜி பிரகாஷ் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. வா வாத்தி சாங் வந்து தனுஷ் வெர்ஷன் வந்து வரும் விரைவில் அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. மேக்ஸிமம் வந்து மார்ச் 1st வீக்குள்ளே வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது வா வாத்தி சாங்கு.